ஐம்பது ஆண்டு காலம் தொடர்ந்து பூஜை பொருட்கள் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அன்னைக்கு இருந்த ஆதீனம் அவர்கள் இப்ப இருக்கிற சத்திரத்தை ஒரு மடமா இருந்துச்சு. அந்த மடத்தை தே வாண்டட் டு டிஸ்போசிட் ஆஃப். அந்த மடம் 1801 பத்திரம் பதியப்பட்டதாக வரலாறு சொல்லுகிறது. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மிகச்சிறந்த முறையில் நகரத்தார் பெருமக்கள் நல்ல பல செயல்களை இந்த புண்ணிய கஷேத்திரத்திற்கும் காசி விஸ்வநாதருக்கும் இங்குள்ள மக்களுக்கும் அன்னதானமாகவும் அபிஷேக பொருள்களாகவும் தமிழை வளர்க்கின்ற அதாவது நகரத்தார்களுக்கு இரண்டு கண்கள், ஒன்று சைவமும் தமிழும், தொழிலும் தமிழும். சென்ற இடமெல்லாம் சிறப்பு சேர்ந்தவர்கள் நகரத்தார்கள் என்று நான் சொன்னேன். நம்ம எங்கெல்லாம் கிளை நாடுகளுக்கு அதாவது கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு வாணிபம் செய்வதற்காக பயணித்தோமோ அந்த நாடுகளில் அனைத்திலும் முருகன் கோயிலை நகரத்தார்கள் கட்டினார்கள். பர்மாவில் மட்டும் 64 முருகன் கோவில்கள் உள்ளன. ஜோரா கைதட்டுங்க, 6.5 முருகன் கோவில்னு மெயின் ரோட்ல, அதாவது இப்ப இருக்கிற மெட்ராஸ் மவுண்ட் ரோடு மாதிரி இருக்கிற அங்க இருக்கிற பர்மாவில ரங்கூன்ல 6.5 முருகன் கோவில், அதுக்கப்புறம் பசுமந்தான் முருகன் கோவில் பக்கத்துல. என்ன சொல்றாங்க, இந்த இடமே வாங்கினது பர்மாவில் வாழ்ந்த நகரத்தார்கள். தாங்கள் ஈட்டிய பொருளை 10% எழுதாத பங்காக சிவபெருமானுக்கு கொடுத்திருக்கிறார். 5,500 ஒரு சின்ன தவறான செய்தியை சொல்றேன், 1894 38 என்று தவறாக பதிவு செய்தேன். 1894 பிரசாத் அப்படிங்கிறவங்கிட்ட இருந்து நம்ம வாங்கியிருக்கோம். 5,500 துர்கா பிரசாத் அப்படிங்கிறவங்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். அவர்களும் விஸ்வநாதர் கோவிலுக்கு நந்தவனமா பயன்படுத்த போறீங்கிறதுக்காக அவர்களும் ஆர்வமாக கொடுத்திருக்கின்றார்கள். அதற்காக நமக்கு இந்த சிகர நந்தவனம் கிடைப்பதற்கு எண்ணற்ற நகரத்தார் பெருமக்கள் முன்னாள் நிர்வாகிகள் தானமாகவும் தர்மமாகவும் உடல் உழைப்பாகவும் அறிவாலும் நிறைய செய்திகளை சொல்லி இருக்கின்றார்கள். அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து இன்னும் சில மணித்துளிகளில் சுவாமி அவர்கள் வந்து விடுவார்கள். வந்தவுடன் நம்ம நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்ச உடனே நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்க குசி இருக்கணும்னா தாராளமா 12 வரைக்கும் இருக்கலாம். என்ன தலைவர் இப்படி சொல்றாரு நீங்க நினைச்ச வேண்டாம். உங்களுக்கு பணி அடுத்த பணி அடுத்த காலகட்டம் இருக்கின்றது என்றால் பூஜையை துவங்கியவுடன் நீங்கள் செல்லலாம். 210 பிறகு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு செயல் நடைபெற இருக்கின்றது. இன்னைக்கு நம்ம 48,000 குடும்பங்கள் இருக்கோம். 1,35,000 தலைக்கட்டு தலை இருப்பதாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அதுல இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம இங்க இருக்கவங்களே ஒரு 150 பேர் இருக்கோம். சத்திரத்துல ஒரு 200 பேர் இருக்கா வந்துருவாங்க. அப்ப எல்லாம் காலையில கங்கைக்கு குளிக்க போனதுனால லேட்டு இப்ப வந்துருவாங்க எல்லாரும். 500 பேருக்கு தான் விஸ்வநாதர் இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. என்ன நான் திரும்ப திரும்ப சொல்லலாம், என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். நினைப்பு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். இதுல வந்து பொருளாதாரம் ஏற்றத்தாழ்வு அது இது ஊரு வட்டக பங்காளி கோவில் அதுக்கெல்லாம் அங்க செகண்டரி தான். நம்மளுடைய திங்கிங் பாசிட்டிவாகவும் நம்மளுடைய திங்கிங் எனர்ஜெட்டிக்காகவும் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நினைச்ச காரியங்கள் கைகூடும். 10 முன்பாக விஸ்வநாதர் திருக்கோவிலுக்கு ஒரு 20,000 பக்தர்கள் தான் வருவார்கள். இன்றைக்கு நாள் ஒன்றுக்கு 1,00,000 1.5 லட்சம் பக்தர்கள் உள்ளே வருகிறார்கள். சிவன் ராத்திரி என்று இன்றைக்கு இரவும் நாளையும் 10,00,000 பக்தர்கள் வருவதாக எதிர்பார்க்கப்படுகிறது. மிட்டாய் திருவிழா என்று 10,00,000 பக்தர்கள் வருவார்கள். மற்ற நாட்கள் எல்லாம் சாட்டர்டே சண்டே 2-2.5 லட்சம் ஆவரேஜா ஒர்க்கிங் டேஸ்ல 1.5-1.5 லட்சம். இது நாங்க போற போக்குல சொல்லிட்டு போல தே ஹேவ் தி ரெக்கார்ட்ஸ். CEO has got the record. அவர்கிட்ட வாங்கி தான் பண்றோம். எண்ணற்ற நகரத்தார் பெருமக்கள் வந்திருக்கின்றீர்கள். குறிப்பாக சென்னை வாழ் குப்பனாபுரத்தி நகரத்தார் பெருமக்கள் முத்துராமன் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 36 பேர் ஒரு புனித பயணமாக வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவரையும் மற்றும் 76 ஊர் நகரத்தார் பெருமக்களையும் வருக வருக என காசி சத்திரத்தின் சார்பாகவும் நகரத்தார் பெருமக்களின் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று நான் வந்து ரெண்டு பேரும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தல. நான் சொன்னேன் எங்களுடைய ஆற்றல் மிகு செயலாளர், 35 காலம் ICICI வங்கியில ஜோனல் மேனேஜராக பணிபுரிந்து ரிட்டையர்ட் ஆகி நவ் இஸ் செட்டில் டவுன். இந்த காசி சத்திர பணிக்காக தன்னுடைய சொந்த ஊர் தேவகோட்டையாக இருந்தாலும் அங்கிருந்து மைக்ரேட் ஆகி அடுத்த 3 காரைக்குடிக்கு வந்திருக்கின்ற சோ கதிரேசன் அவர்களை இந்த அறைக்கு அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறோம். வாங்க, நான் அப்பதே சொன்னேன், ஒரு குடும்பம் சூப்பரா இருக்கணும்னா ஆட்சிமார்கள் கட்டி சமத்திகளா இருக்கணும். ஒரு நாடு அருமையா இருக்கணும்னா ஒரு பைனான்ஸ் மினிஸ்டர் ஃபென்டாஸ்டிக்கா இருக்கணும். ஒரு பேங்க் எக்ஸலண்டா இருக்கணும்னா அந்த பேங்கை நிர்வகிக்கிற மேலாளர் ஆர் ஜெனரல் மேனேஜர் பியூட்டிஃபுல்லா இருக்கணும். ஒரு சத்திரம் ஒரு அமைப்பு ஒரு ட்ரஸ்ட் பிரமாதமா வரணும்னா அங்க தலைவர் செயலாளர் மற்றவர்களுக்கு எல்லாம் செகண்டரிங்க.
ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா நிதி ஆதாரம் கன்னா இருக்கணும். நகர்த்தார்கள் தாத்துக்கு எங்க செலவு பண்ணுவாங்கன்னா கல்யாண காட்சிகள்ல மட்டும்தான் அப்படி செலவு பண்ணுவாங்க. மிச்ச இடங்கள்ல எல்லாம் எவ்வளவு சிக்கனமோ அவ்வளவு சிக்கனம். நிதி ஸ்ட்ராங்கா இருந்தா தாங்க யூ கேன் ஸ்ட்ரீட் கம்ஃபர்டபுளி. நிதி ஸ்ட்ராங் இல்ல என்ன பண்ணணும் அப்படி மெல்ல இருக்கணும். அந்த மாதிரி இந்த சத்திரம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு காரணம் எங்களுடைய நிதி அமைச்சர் பொருளாளர் ஆராவயல் தந்த ஒரு உன்னதமான மனிதர். இவர்களும் 35 ஆண்டு காலம் ஐசிஐசிஐ வங்கியை பணிபுரிந்தவர்கள். உயர்ந்திரு செந்தில்நாதன் செட்டியார் அவர்கள் அனைவரும் கரவொழி எடுத்து ஆரவாரம் செய்யுமா கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மாலை 10 ரூபாய்க்கு நாங்க வாங்க போறோம். நான் தான் சந்தையில வாங்கிட்டு வந்தேன். 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம்னா ஏன்னா 7 ரூபாய் கேட்கப்படாதா அண்ணன் உடனே சொல்லுவாங்க. 5 ரூபாய் அண்ணன் டேந்து எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிக்க முடியாது, வாங்கிக்க முடியாது. அப்படித்தான் இருக்கணும். இது பொது சொத்து. இந்த சொத்து சிவன் சொத்து, விஸ்வநாதருடைய சொத்து. நம்ம பாட்டுக்கு அவருக்கு வாய் இல்ல, அவர் பாட்டுக்கு அமைதியா இருக்காருன்னு சொல்லி தாம் தூமெல்லாம் பண்ணம்னு வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப நான் சொல்லி போட்டு தள்ளிடுவாரு. பொய்யில்லன்னா நகைச்சுவைக்கு சொல்லலன்னா நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு, என்ன சொல்லுவாருன்னு, சிவன் கோயில்ல விபூதி அள்ளி பூசிப்பிட்டு மிச்ச விபூதி இருந்தா பேப்பர்ல மடிச்சு வாங்கிட்டு வர பழக்கம் நகரத்தார்களுக்கு இல்ல. அந்த கிண்ணத்திலே திருப்பி வச்சுட்டு வந்துருவாங்க. என்ன சொத்து அவருக்கு. We cannot bring it as we like. We cannot spend as we like. நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் பிளேன்ல டிராவல் பண்றது, ட்ரெயின்ல டிராவல் பண்றது, ஏசி ரூம் போடுறது, 5-star ஹோட்டல தங்குறது, நல்லா திங்கிறது, நோ 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 நோ, எல்லாம் நம்மளோட காசுல பண்ணிக்கணும். It's up to you. This belongs to Lord Vishwanath. காசி விஸ்வநாதருக்கு சொந்தமானது. கண்ணும் கருத்துமாக நாங்கள் 7 பேரும் அற்புதமாக 474 பொதுக்குழு உறுப்பினர்களை கொண்டு மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். எந்த குறைபாடும் கிடையாது. குறைபாடுகள் இருந்தால் எங்களிடம் நேரே சொல்லுங்கள். நல்ல விஷயமாக இருந்தால் ஊர் பூரா சொல்லுங்க. நல்ல விஷயத்த பரப்பிக்கிட்டே இருங்க. நல்ல விஷயத்த பேசுறோம், நல்ல விஷயத்த நினைக்கிறோம், நல்ல விஷயத்த சொல்றோம்னா நல்ல காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும் என்பது ஐதீகம். மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வருக வருக என வரவேற்று அண்ணே சுவாமிகள் பாஸ்கர் சுவாமிகள் நீங்கள் புறப்படலாம். பராமரிக்கப்பட்டு 20 ஆண்டு காலம் ஆக்கிரமிப்பில் இருந்து அதை உடனடி முன்னாள் நிர்வாகிகள் பழ தெய்வ திரு பழ ராமசுவாமி அண்ணன் அவருடைய தலைமையில 7 பேர் கொண்ட குழுவர் அற்புதமாக இந்த இடத்தை அரும்பாடுபட்டு தங்களுடைய உயிரை பணயம் வைத்து இந்த இடத்தை மீட்டெடுத்திருக்கிறார்கள். மீட்டெடுப்பதற்கு எண்ணற்ற நகரத்தார் பெருமக்கள் இங்க வந்து 15 நாள் மீட்டெடுக்கும் போது மொட்டை வெயில் 45 டிகிரி செல்சியஸ் அந்த நேரத்தில் இப்ப குளிர்ந்து அந்த நேரத்தில் அப்படியே குப்பரம் குப்பரம் ஆயிடும். அந்த மாதிரி நேரங்களில் வந்து இருந்து பிரமாதமான காரியங்களை செய்து இதை மீட்டெடுத்திருக்கின்றார்கள். இதற்கு மத்திய அரசாங்கம் பெரிய உறுதுணை. இங்க உத்தரப்பிரதேச அரசாங்கம் யோகி ஆதித்யநாத் ஜி அவர்கள் வந்து அடுத்த பெரிய ஒத்தாசை. இங்க இருக்கிற லோக்கல் பாடிஸ் டிவிஷனல் கமிஷனர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், ஐஜிஸ் எல்லாருமே வந்து பெரிய ஒத்துழைப்பு. இதற்காக உடனடி முன்னாள் நிர்வாகத்தினர் அனைவருக்கும் காசி சக்கரத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உருவாக்கிக் கொண்டு அந்த உடனடி முன்னாள் நிர்வாகிகள் 7 பேர் குழுவுல ஒரு அற்புதமான மனிதர். 7 பேருமே அற்புதமான மனிதர்கள் இன்றைக்கு வந்திருக்கின்றார்கள். ஆனா சொல்லுங்க ப்ளீஸ் கம். நான் பாட்டுக்கு ஒருத்தர் அற்புதமான மனிதர் சொல்றா மிச்சம் 6 பேரும் அற்புதம் இல்லையா அப்படின்னு கேட்டுருவாங்க. அனைவரும் நகரத்தார்கள் 48,000 குடும்பங்களும் மணித்துளிகள், வைர மணிகள், அப்பழுக்கற்றவர்கள், களங்கம் இல்லாதவர்கள், நாணயம், நம்பிக்கை, நேர்மை, விடாமுயற்சி, பண்பு அத்துணைக்கும் சொந்தக்காரர்கள். சொக்கலுங்க அண்ணா. உடனடி முன்னாள் துணை செயலாளர் 70 அணியில அண்ணன் ஒருத்தக 7 பேருமே அற்புதமாக அண்ணன் தூர கைதட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் வர இருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு தமிழர் ராஜலிங்கம், திரு ஐஏஎஸ் ராஜலிங்கம் ஐஏஎஸ் அவர்கள் நமக்கு வந்து பெரிய உதவிங்க. அவர் வயசு 40 தாங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு செய்தி, அவர் இல்லைன்னா இந்த இடத்துல இந்த ரெக்கார்டை நேம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. தென்காசியை சார்ந்தவர்கள், கடையனூர் சார்ந்தவர்கள், மிகச்சிறந்த மனிதர். அவருடைய மனைவியை வர சொல்லி நான் இன்னும் பார்த்ததில்லை. அழகான மனைவியை கேள்விப்பட்டேன். எல்லாருக்குமே அழகா இல்ல, நாங்கெல்லாம் எப்படின்னா அழகுனா அழகு, சிரிச்ச முகம்னா சிரிச்ச முகம், குணபதினா குணபதி, புண்ணியபதினா புண்ணியபதி. அப்பவே சொல்லிடுவான். இதுல ஒன்னும் வேற எந்த மாற்று கருத்தும் இல்ல. நான் சொல்லும் போது உங்களுடைய மனைவியை நாங்க என்ன பார்த்ததில்லை சார்,
I am told that if she looks pretty, so bring her. அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தாங்க. சில விளக்கங்களை அண்ணன் அவர்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். நம்ம அந்த கட்டடம் கட்டுறதுக்கு 9 டிபார்ட்மெண்ட்ல இருந்து நமக்கு NOC கிடைக்கணும். நாங்க பொறுப்படுத்தி இன்னைக்கு 14 ஆச்சு. அர்ஜுன் செல்போன் 14 ஆச்சு. இன்னும் எங்களுக்கு எவ்வளவு பொறுப்பு காலம் இருக்குன்னு நிமிஷத்தோட சொல்றேன், செகண்டோட சொல்றோம். செல்போன் அங்க அந்த சாப்பாடு கீழே வச்சிருக்கேன். 9 NOC 8 NOC 5 கிடைச்சிருச்சு. ஏன்னா எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, ட்ரைனேஜ், ஃபயர் டிபார்ட்மெண்ட், தண்ணி டிபார்ட்மெண்ட், சூவேஜ், இந்த ரோடு டிபார்ட்மெண்ட் எல்லாம் விரும்பு கொடுத்துட்டாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்ல போய் எலிக்கு எலி மாட்டிட்டா தலை எப்படி இருக்கும் அந்த மாதிரி மாட்டிக்கிட்டோம். அது என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த சத்திரம் வாங்கிட்டு பொழுது 1894 வருஷம், த ஏஜென்ட் நகர சத்திரம் அப்படின்னு போட்டு, இல்ல நாட்கோட்ல நகர சத்திரம், ஏஜென்ட் நகர சத்திரம்னு போட்டு வாங்கியிருக்காங்க. 1894 பர்மாவில் வாழ்ந்த நகரத்தார்கள். அந்த ஏஜென்ட் எல்லாம் யாருன்னு தெரியாது, பேர் இல்லை. கிட்டத்துல போனவங்க நீங்க ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேனேஜிங் சொசைட்டின்னு கட்டணம் கட்டுறதுக்கு அப்ரூவல் கேக்குறீங்க. இந்த இடம், இந்த ஏஜென்ட் நகரச்சத்திரம்னு இருக்கு, நீங்க தானா அவங்க, இந்த இடம் உங்களுக்கு தானா அப்படிங்கிற கேள்வி, நியாயமான கேள்வி, தப்பு இல்லை. அப்புறம் தான் நாங்க பல விளக்கங்களை சொன்னோம். விரட்டு விரட்டு விரட்டினோம், பல மேலிடங்கள் எல்லாம் வச்சு இன்ஃபுளுயன்ஸ் பண்ணோம், ஒன்றும் மறுப்பு வேலை. அந்த கையெழுத்து போடுற பையன் ஒரு IAS, வயசு 27, வருவா இருப்ப, ரொம்ப நாணயம், ஹரிச்சந்திரனுக்கு தம்பியா இருப்பாருன்னு நினைக்கிறேன், அவ்வளவு நாணயம். 1963 இந்த காசி சத்திரத்தை பர்மா வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்திய வாழ் நகரத்தார்கள்ட்ட வந்து ஒப்படைச்சிட்டாங்க. தேவகோட்டைக்கு வந்து சோமநாதனா, அதாவது நாராயண செட்டியாருடைய அப்பச்சி, அவருடைய புகைப்படம் அங்க இருக்கு. அவங்க கையில ஒப்படைச்சு, அவங்க நகரத்து சோமையா, அவங்க கையில ஒப்படைச்சு அவங்க எல்லாரும் நேர காசிக்கு வந்து ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகர சக்கர மேனேஜிங் சொசைட்டி அப்படின்னு 63-64 ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இன்னைக்கும் நம்மளது சொசைட்டி ரிஜிஸ்டர்ட் இன் வாரணாசி, பர்ஃபெக்ட் ரிஜிஸ்டர்ட், மாதம் வருடா வருடம் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சமர்ப்பிக்கப்படுது. 63 நீங்க வந்து சொசைட்டியா மாத்திருக்கிய, 2023 நய்யி 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 நக்கிரியில 60 என்ன பண்ணிய, கேள்வி தப்பா ரைட்டா? பர்ஃபெக்ட் கேள்வி, எங்களால பதிலே சொல்ல முடியும். நாங்க சொன்னோம், ஐயா 59 50 நந்தவனமா இருந்துச்சு, எங்களுக்கு இதுல எந்த விதமான வேலையும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு சில இடம் ஆக்கிரமிப்பு இருந்துச்சு, அப்பவும் வேலை இல்லை. 2 முன்னாடியே எடுத்தாச்சு. இப்ப கட்டடம் கட்ட போறோம், ஒரு தர்மசாலா, இந்த ஊர்ல வந்து சத்திரம் கட்டடம் எல்லாம் தெரியாது, தர்மசாலா கட்ட போறோம். அதுக்கு நீங்க ஒப்புதல் கொடுக்கணும், ஆராய்ச்சி பண்ணி, இதை ஆராய்ச்சி பண்ணி, பேப்பர்ல பண்ணி, உட்கார வச்சு, சட்டையை கழட்டி, ட்ரௌசரை கழட்டி, என்னென்னலாம் பண்ணணுமோ அவ்வளவும் பண்ணி நீங்க பேசுவார் பாருங்க. நாங்க சொன்னோம், நாங்க எல்லாம் சொன்னா மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி இருக்கும், நீங்க தான் அதை கையில் போட்டிய, நீங்களே சொல்லுங்க சொல்லியிருக்கோம். ஹி வில் டாக், நீங்க இருந்தா ஹி வில் டாக். அந்த அளவுக்கு அந்த ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ்ல ஜனவரி 22 நாங்க அதெல்லாம் விழிப்புணர்வா சொல்லல. ஏன்னா விழிப்புணர்வா சொன்னா சில நடைமுறை சிக்கல்கள் எங்களுக்கு வந்துச்சு. அதனால நேம் டிரான்ஸ்பர் கெசட்ஸ்லயும் சரி, ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ்லயும் சரி, கம்ப்யூட்டர்லயும் சரி, இந்த இடத்துக்கு ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேனேஜிங் சொசைட்டி அப்படின்னு மாறிடுச்சு. ஜனவரி 22 ஒப்புதல் கிடைச்சு, கெசட்ல ஏற்றியாச்சு. இதெல்லாம் நாங்க ரொம்ப வாட்ஸ்அப்ல என்ன பண்ணிக்கல, ஷேர் பண்ணிக்கல. 80% வாட்ஸ்அப்ல நல்லா சொல்றாங்க, 20% வேற மாதிரி சொல்றாங்க. அதான் உங்களுடைய இயல்பு, அதை போய் ஏன் அப்படி சொல்றீங்களா, நம்ம ரொம்ப என்ன கேட்க முடியாது. நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து எல்லா ஒப்புதல்களும் கிடைச்சாச்சு. இன்னைக்கு நம்ம பண்ணியிருக்கோம் ஏப்ரல் 21 சித்திர மாசம் 8 ஞாயிற்றுக்கிழமை அடிக்கல் நாட்டு விழா. முக்கிய மந்திரி, உத்தரப்பிரதேசத்தோட முக்கிய மந்திரி முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஜி அவர்கள் வர்றாங்க. நம்ம ஏசி முத்தையாண்டன் தேவையாச்சு வர்றாங்க. அபிராமி ராமநாதன் நல்லமையாச்சி வரணும்னு சொல்லியிருக்காங்க. நீதியரசர் மேனா சுக்கலிங்கம் ஐயா அவர்கள் வருவதாக சொல்லி இருக்கின்றார்கள். மற்றும் உள்ள எல்லா நகரத்தார்களும் வர இருக்கின்றார்கள். ஏப்ரல் 21
அடிக்கல் நாட்டு விழா பண்ணியிருக்கோம். அந்த அடிக்கல் நாட்டு விழாவுக்கு வந்திருக்கின்ற அனைவரும் வந்து கலந்து கொண்டு சிறப்பு செய்யுமாறு எல்லாம் வல்ல காசி விஸ்வநாதரின் இறையருளை பெருமாறும் கேட்டுக்கொண்டு அங்கு ஆரம்பித்த அன்னைக்கு யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஓபனிங் டேட்டு டிக்ளேர் பண்ணுவார். அதுக்கு ஜோரா கை தட்டுறேன்னா நம்ம ஒரு 10 அடிக்கு 10 அடி ஒரு வீடு கட்டினா என்னைக்கு முடிப்போம்னு சொல்ல முடியாது. மேபி 1 இயர் 2 இயர் 6 மந்த்ஸ் பட் இது வந்து 1 லாக் ஸ்கொயர் ஃபீட் கட்ட போறோம். 21ஆம் தேதி என்றைக்கு திறப்பு விழா என்கின்ற தேதியையும் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். திறப்பு விழாவுக்கு புதிய பிரதம மந்திரியாக நரேந்திர மோடிஜி அவர்களை அழைத்திருக்கின்றோம். அவசியம் வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். 21ஆம் தேதியை அழைச்சிருக்கோம். எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணிடுவாங்கன்னு இன்னும் டிக்ளேர் பண்ணல, பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க. எலெக்ஷன் டேட்ஸ் வந்துடும், அதுக்குண்டான ஆயத்தங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த 2 நிகழ்வுகளுக்கும் 48,000 நகரத்தார் குடும்பங்களையும் 76 ஊர்களில் வசிக்கின்ற நம் நகரத்தார்களையும் நம் நகரத்தார் பெருமக்கள் 53 நாடுகளில் வெளிநாடுகளில் வசிப்பதாக ஆய்வுகள் சொல்லுகின்றன. அத்துணை நகரத்தார்களும் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வில் கலந்து கொண்டு எண்ணற்ற பணிகளை நகரத்தார்கள் ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வருகை என வரவேற்று எங்களுடைய இந்த சின்ன உரையை நிறைவு செய்கிறோம். டாக்டர் வள்ளியப்பன், எனிதிங் எல்ஸ் டு பீ இன்ஃபார்ம்? பேத்தி நல்லா இருக்கணும் வேண்டது இயல்பு. அது கூட நம்ம காசியில கட்டிக்கிட்டு இருக்க சிக்கிரா மந்தாரணத்துல இருக்கிற சத்திரம் அந்த குறிப்பிட்ட தேதியில் எந்த இடர்பாடும் இல்லாமல் இடர்பாடெல்லாம் வரமாட்டாரு. சொத்து யாரு விட்டு அவர் எப்படியே இடர்பாடெல்லாம் விடுவாரு? யாருக்காவது இடர்பாடு மனசு மனசு கூட வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப திரும்ப சொல்றேன், போட்டு தள்ளிடுவாரு. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், யாராவது இடர்பாடு பண்றேன், நிறுத்துறேன், தடைக்கல்ல போடுறேன், செங்கக்கல்ல போடுறேன், தண்டவாளத்தை நடுவுல வைக்கிறேன், இது எதுக்குங்கிற மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா திங்ஸ் வில் பி இன் அ டிஃபரண்ட் ஃபார்மேட். பொய்யில்லை, நாங்கள் கண்ட உண்மை. 14 மாதங்கள் ஆகிவிட்டது நாங்கள் பொறுப்பெடுத்து. இன்னைக்கு இன்னும் எங்களுக்கு இருக்கிறது எவ்வளவு நாள் இருக்குன்னா 685 நாள், 19 மணி நேரம், 37 நிமிஷம், 9 செகண்ட் ஓடிக்கிட்டு இருக்க கவுண்ட் டவுன். அதுக்குள்ள எங்க பணிகளை முடித்துக் கொண்டு அடுத்த குழுவினர்கள் வரும்பொழுது ஆரவாரமாக ஆட்டம் பாட்டத்தோடு எங்களுடைய பொறுப்புகளை நாங்கள் அனைவருக்கும் கொடுக்க இருக்கின்றோம் என்பதை தெரிவித்து நீங்கள் அனைவரும் 21/4/2024 ஞாயிற்றுக்கிழமை அனைவரும் இந்த இனிய நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு திறப்பு விழா அன்னைக்கு தேதியில் அனௌன்ஸ் பண்றோம். தேதிக்கு நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல காசி விஸ்வநாதரின் இறையருளையும் எல்லாம் வல்ல அன்னபூரணி தாயாரின் அருளையும் எல்லாம் வல்ல விஸ்வநாதர் விசாலாட்சி தாயாரின் அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அண்ணன் அவர்களை சொக்கலிங்கண்ணா அமைதியான மனிதர், சிரித்த முகத்துக்கு சொந்தக்காரர்,